வாரம் நிகழ்ச்சியில் இன்று ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை அமெரிக்கா என்று ஏற்றுக்கொள்ளாது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் இருந்து நேட்டோ படைகள் படிப்படியாக விலகல் அதிகரிக்கும் தாலிபான் வன்முறை ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேல் தூதரகம் மேற்காசிய அரசியலில் புதிய திருப்பம் ஊழல் வழக்கு விசாரணையில் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமாவிற்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை கனடாவில் வரலாறு காணாத வெப்பம் மற்றும் அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை அமெரிக்கா என்றுமே ஏற்றுக்கொள்ளாது என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் அதிபர் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசிய பிறகு தமது கருத்துக்களை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் தனது கண்காணிப்பில் ஈரான் என்றுமே அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்றார் இதற்கிடையே ஈரானில் உள்ள அணுசக்தி வளாகங்களின் புகைப்படங்களை என்றுமே சர்வதேச அணுசக்தி முகமைக்கு ஒப்படைக்க முடியாது என்று ஈரான் தெளிவுபட கூறியுள்ளது ஈரானுக்கும் அணுசக்தி முகமைக்கும் இடையேயான குறித்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதால் ஈரான் இந்த முடிவை அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் இந்த முடிவு அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்த தொடரும் பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் முட்டுக்கட்டையாக அமையும் என்று கருதப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்கா தனது படைகளை பாக்ராம் விமானத்தளத்திலிருந்து விலக்கிக் கொண்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக நாட்டோ படைகள் பணியமர்த்தப்பட்டதன் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அந்நாட்டு அரசுக்கு உதவி வந்தன வரும் செப்டம்பர் பதினோராம் தேதிக்குள் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு விலக வேண்டிய நிலையில் பாக்ராம் விமானப்படை தளத்திலிருந்து தனது படைகளை அமெரிக்கா விலக்கிக் கொண்டுள்ளது படைகளை விலக்கிக் கொண்டுள்ள போதிலும் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டவும் வளர்ச்சிப் பணிகளுக்கும் அமெரிக்கா என்றும் ஆப்கானிஸ்தானுக்கு உதவியாக இருக்கும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதேபோன்று நாட்டோ உறுப்பு நாடுகளில் ஒன்றான இத்தாலியும் தனது படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து விலக்கிக் கொண்டுள்ளது தனது படைகளை விலக்கிக் கொண்டுள்ள போதிலும் ஆப்கானிஸ்தானுடனான ஒத்துழைப்பு என்றுமே தொடரும் என்று இத்தாலியும் கூறியுள்ளது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக அதுல் கேஷப் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கரான தாம் தற்போது இந்தியாவுக்கான தூதராக நியமிக்கப்பட்டது பெருமை தருவதாக அவர் டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இணைந்து மேற்கொள்வோம் என அவர் தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் இதற்கு முன்பு அதுல் கேஷப் கிழக்காசிய மற்றும் பசிபிக் விவகாரங்களுக்கான முதன்மை துணைச் செயலராக பதவி வகித்து வந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவின் தூதராக பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்துள்ளார் இலங்கை மாலத்தீவுகள் மொராக்கோ கினியா ஆகிய நாடுகளிலும் அதுல் கேஷப் அமெரிக்க தூதராக பணிபுரிந்துள்ளார் சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சிரியா மற்றும் ஈராக்கில் கிளர்ச்சியாளர்களுக்கு சொந்தமாக உள்ள ஆயுத சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்தன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தற்காப்புக்காகவும் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாகவும் மேற்கொள்ளப்பட்டது என அந்நாட்டின் ராணுவ தலைமையகத்தின் ஊடக பிரிவு செயலர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் பல உலக நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து வருவது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் சம்பந்தப்பட்ட நாடுகள் ஐஎஸ் எஸ் பயங்கரவாத அமைப்போடு இணைந்துள்ள தங்களது குடிமக்களை மீண்டும் தங்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் அல்லது இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார் எனினும் பிரான்சும் பிரிட்டனும் இந்த கருத்துக்கு சற்றே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் இவர்கள் சொந்த நாட்டிற்கு வருவார்களே ஆனால் பயங்கரவாத தாக்குதல் பற்றிய அச்சம் நிலவுவதாக இந்நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன பிரான்ஸ் நாட்டின் சமுதாயத்தின் சில பகுதிகளில் பயங்கரவாத கருத்துக்கள் வேரூன்றி உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் வருத்தம் தெரிவித்துள்ளார் சமுதாயத்தில் சில அடிப்படைவாத கருத்துக்களோடு மக்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது சமுதாயத்திற்கு நலன் பயக்காது என்று அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத மனப்பாங்கினை சமுதாயத்திலிருந்து வேரோடு களைவதற்கு தாம் முயற்சிகள் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாயர் லாப்ட் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேலுக்கான தூதரகத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அண்டை நாடுகளுடன் இஸ்ரேல் அமைதியான போக்கை கடைபிடிக்க விரும்புவதாக கூறினார் இந்த தூதரக சிறப்பு நிகழ்ச்சிக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வரவேற்பு தெரிவித்தார் இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்ற அமைச்சர் லாபிட் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சையதோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் இஸ்ரேலுடன் உறவுகளை சீர் ஐக்கிய அரபு அமீரகம் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் கொண்டிருப்பது சற்றே வித்தியாசமாக உள்ளது அரபு நாடுகளின் இந்த அணுகுமுறை மேற்காசி அரசியலில் புதியதொரு பரிமாணத்தை உருவாக்கியுள்ளது ரஷ்யாவிலிருந்து மங்கோலியா வழியாக இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்வதற்கு ரஷ்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் ரஷ்யா சீனா இடையே மங்கோலியா தொடர்பான பிரச்சினை நீடித்து வரும் சூழலில் இயற்கை எரிவாயு மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு செல்வதற்கு ரஷ்யா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என மாஸ்கோவின் நாளிதழில் வெளியான செய்திகள் தெரிவிக்கின்றன மங்கோலிய நாட்டின் குழாய்கள் மூலமாக இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் பணிகளை விரிவுபடுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்க ரஷ்யா முடிவு செய்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஈராக் எகிப்த் மற்றும் ஜோர்டானுக்கு இடையேயான மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் ஈராக் அதிபர் பர்ஹாம் சாலே ஜோர்டான் மன்னர் அப்துல்லா மற்றும் எகிப்து அதிபர் அப்தல் ஃபதே அல்சிசி கலந்து கொண்டனர் இம்மாநாட்டின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையின்படி இத்தலைவர்கள் பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தகம் பற்றி விவாதித்ததோடு சிரியாவில் நிலவும் அரசியல் சூழலையும் வெளிநாடுகளில் அகதிகளாக வாழும் சிரியா நாட்டு மக்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது எத்தியோப்பியாவில் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட திக்ரே மாகாணத்தின் முக்கிய நகரமான மெகேல் திக்ரே மக்கள் விடுதலை அமைப்பின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சூழலில் பிரதமர் அபி அகமது தலைமையிலான அரசு சண்டை நிறுத்தத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த சில மாதங்களாக எத்தியோப்பியாவில் நிலவும் உள்நாட்டு போரினால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பதோடு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பசி பட்டினியில் வாடுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பிரதமர் அபி அகமது எத்தியோப்பியாவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு எது போன்ற தீர்வை காணவிருக்கிறார் என்பதை உலக நாடுகள் கவனித்து வருகின்றன எத்தியோப்பியாவில் ஏற்பட்டுள்ள பஞ்சம் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் எத்தியோப்பியாவில் உண்மையான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் அங்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் டிக்ரே உள்ளிட்ட பகுதிகளில் மனித நேயத்தை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் நாட்டின் உள்கட்டமைப்புகளை சீர்குலைக்கும் செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் நப்ளஸ் என்ற இடத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் டெல் அபிப் நகரில் வெளியான செய்தி இதனை தெரிவிக்கிறது குஸ்ரா என்ற கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞர் இஸ்ரேல் ராணுவத்தினரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது அண்மை காலமாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மோதல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தவிர பாலஸ்தீன ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் சமூக ஜனநாயக கட்சி தோல்வியடைந்ததால் அக்கட்சியின் தலைவரும் பிரதமருமான ஸ்டீஃபன் லோஃபன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தனது ராஜினாமா முடிவை நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளதாக ஸ்டாக்ஹோமில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் பிரதமர் பதவியிலிருந்து தம்மை உடனடியாக விடுவிக்குமாறு சபாநாயகரிடம் தாம் கேட்டுக் அவர் கூறினார் புதிய அரசை சபாநாயகர் விரைவில் ஏற்படுத்துவார் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினேழாம் தேதி ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களில் பிரதமருக்கு எதிராக வாக்களித்தனர் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமாவிற்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊழல் வழக்கு விசாரணையில் ஆஜராகாததால் நீதிமன்ற அவமதிப்பு என்று கூறி அவருக்கு இந்த தண்டனையை நீதிமன்றம் அளித்துள்ளது இதையடுத்து அவர் சரணடைய வேண்டும் என்றும் இல்லை என்றால் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க அதிபராக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜேக்கப் ஜூமா இருந்தபோது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடரப்பட்டது ஒருமுறை மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜராகிய அவர் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா இம்மாதம் முதல் தேதியன்று கொண்டாடப்பட்டது சீன தலைநகர் பெய்ஜிங்கின் தினமன் சதுக்கத்தில் உரையாற்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் சீனாவின் வளர்ச்சி ஒரு வரலாற்று கட்டாயம் என்று கூறினார் மேலும் சீனாவின் வளர்ச்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்துள்ளது என்றார் அவர் ஆளும் கட்சியும் அதன் அரசும் வரையறுக்கப்பட்ட கொள்கைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் சீன மக்கள் பற்றி குறிப்பிட்டு அவர்களுக்கு தங்களது நாடு பற்றிய பெருமிதமும் நம்பிக்கையும் இருப்பதாக அவர் கூறினார் மேலும் சீனா மற்ற கலாச்சாரங்களின் சாதனைகளிலிருந்து கற்றுக்கொள்ள என்றுமே ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் சீனாவில் ஜின்ஜியாங் மாகாணத்திற்கு வருகை தர ஐரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை விதித்துள்ளது என்று சீனா குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஜின்ஜியாங் மாகாணத்திற்கு வருகை தர பல முறை ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகளுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தற்போது அது விதித்துள்ள நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறப்பட்டுள்ளது சீனாவின் உள் விவகாரங்களில் எந்த நாடும் தலையிட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜின்ஜியாங் மாகாணத்தில் மனித உரிமைகள் மீறல் சம்பவம் நடைபெற்று வருவதால் ஐரோப்பிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தெரிவித்திருந்தது யூகர் சமுதாயத்தைச் சேர்ந்த பொருளாதார பேராசிரியர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டது மற்றும் ஏனைய யூகுர் சமுதாயத்தினர் மீது மனித உரிமை மீறல் நடைபெற்றதாக கூறப்படும் செய்திகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தெரிவித்திருந்தது ஸ்பெயின் நாட்டின் கட்டலான் மாகாணத்திற்கு சுதந்திரம் கோரும் பிரிவினைவாத தலைவர்களில் ஒருவரான ஃபெரே அரா ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சே பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் இப்பேச்சுவார்த்தைகளின் போது ஸ்பெயின் நாட்டின் மத்திய அரசிற்கும் மாகாண அரசிற்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் மற்றும் காட்லான் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் காட்லானில் பிரிவினைவாத சக்திகள் காட்லானின் சுதந்திரத்திற்காக குரல் எழுப்பி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு நடந்த போராட்டங்களும் அதன் காரணமாக பல தலைவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதும் ஸ்பெயின் நாட்டின் சமீப வரலாற்றில் முக்கிய நிகழ்வாகும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவுகள் குறித்து அமெரிக்காவும் சில மேற்கத்திய நாடுகளும் அழுத்தம் கொடுத்து வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் பாகிஸ்தான் அனைத்து நாடுகளுடனும் சுமூகமான உறவுகளையே விரும்புவதாகவும் எந்த அழுத்தத்திற்கும் பாகிஸ்தான் வளைந்து கொடுக்காது என்று கூறியுள்ளார் செவ்வாய் கிரகத்தில் பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலத்தில் இருந்து ஆறு சக்கரங்களை கொண்ட ரோபோ இயந்திரம் ஒன்று தனது இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க விண்வெளி முகமை தெரிவித்துள்ளது நாசாவின் இந்த புதிய ரோபோ இயந்திரம் செவ்வாய் கிரகத்தின் ஆராய்ச்சியில் தனது வரலாற்று பயணத்தை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க விண்வெளி முகமை கூறியுள்ளது செவ்வாய் கிரகத்தின் இருப்பிடங்களை ஆராயும் பணியில் ஆட்ரோ நேவ் என்று அழைக்கப்படும் முறை ரோவர் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது முப்பரிமாண வரைபடங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பும் திறன் வாய்ந்ததாக உள்ளதாகவும் செவ்வாய் கிரகத்தில் உள்ள தடைகளை கண்டறிவதற்கும் இது பயன்படுத்தப்படும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் நூற்று பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சைபீரியாவின் துங்கஷ்கா ஆற்றின் அருகே சிறுகோள் ஒன்று விழுந்தது இதன் காரணமாக இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பளவில் இருந்த எட்டு கோடி மரங்கள் அழிந்து நாசமாகின இதனை நினைவு கூறும் விதமாக சர்வதேச சிறுகோள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஐநா பொதுக்கூட்டத்தில் ஜூன் முப்பதாம் தேதி சர்வதேச சிறுகோள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உலகின் அனைத்து நாடுகளுக்கும் சிறுகோள்களின் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உலகிற்கே அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த சிறுகோள்கள் சூரியனை சுற்றிவரும் சிறிய பாறைகள் எனவும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் அழைக்கப்படுகின்றது நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சூரிய குடும்பத்தில் மொத்தம் பத்து லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நூற்றி ஆறு சிறுகோள்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது விண்கற்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது எனவும் கூறப்படுகின்றது இம்மாதம் இருபதாம் தேதியன்று விண்வெளிக்கு தமது பயணத்தை துவக்க இருக்கும் அமேசான் நிறுவனத்தின் நிறுவனர் ஜெப் ஃபெசாசோடு எண்பத்தி இரண்டு வயது பெண்மணி வாலிபங்குடன் செல்ல இருக்கிறார் என்பது உலக விண்வெளி அரகில் செய்தி வெளியாகியுள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் மெர்க்குரி பதிமூன்று திட்டத்திற்கு பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் இருபதாம் தேதியன்று வாலிபங் விண்வெளிக்குள் பிரவேசித்தால் அங்கு செல்லும் அதிக வயதுடையவராக இருப்பார் என்பது கூடுதல் தகவல் கனடா நாட்டில் வரலாறு காணாத வெப்பம் தற்போது காணப்படுகிறது லில்டனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் சுட்டெரித்து வருகிறது அமெரிக்காவின் பல பகுதிகளும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன வெப்பத்தை எதிர்கொள்ள மக்கள் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த வெப்பத்தினால் நூற்றி முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக வான்கூவரில் மூத்த குடிமக்கள் வெப்பத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே கனடாவில் காட்டுத்தீயும் பரவி வருகிறது ஜப்பானில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணியில் அந்நாட்டின் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய பசிபிக் கடற்கரை மற்றும் கிழக்கு ஜப்பானில் பெய்த கனமழை காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது தலைநகர் டோக்கியோவின் மேற்கு பகுதியில் உள்ள அட்டாமி நகரில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபது பேர் மாயமானார்கள் இரண்டு பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாகவும் ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது மெக்சிகோ வளைகுடாவில் எண்ணெய் நிறுவனம் ஒன்றில் எரிவாயு கசிவின் காரணமாக பெரும் தீ விபத்து நேரிட்டது மெக்சிகோவின் தனியார் எண்ணெய் நிறுவனம் ஒன்றின் எண்ணெய் குழாய் வழித்தடத்தில் கசிவு ஏற்பட்டு தீ பற்றியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எண்ணெய் குழாயின் எழுபத்தி எட்டு மீட்டர் ஆழத்தில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதே இந்த விபத்துக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அந்த எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள ஹாம்பன் மாவட்டத்தில் உள்ள டிசாவேவா என்ற பழமை வாய்ந்த கால்வாயை சீனா ஆழப்படுத்த முயற்சிப்பது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது உலகம் முழுவதும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் வகையில் ஹாம்பன் துறைமுக திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக சீனா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சீனாவிடம் வாங்கிய கடனை இலங்கை திருப்பி செலுத்த இயலாததால் ஹாம்பன் துறைமுகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் இலங்கையின் தொல்லியல் துறையின் அனுமதி பெறாமல் பழங்கால கால்வாயை ஆழப்படுத்தும் பணியில் சீனா ஈடுபட்டுள்ளது சர்ச்சையை எழுப்பியுள்ளது கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு மேலாக உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் கோவிட் தொற்றில் புதியதொரு வடிவமாக உருவெடுத்துள்ள டெல்டா வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது தற்போது இந்த தொற்று பெரும்பாலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களிடையே பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகில் எண்பத்தி ஐந்து நாடுகளில் பரவி வரும் டெல்டா சிகிச்சைக்கென அதிகமான மருத்துவமனைகள் தேவைப்படுவதாகவும் இறப்பு விகிதம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பிருப்பதாகவும் இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் அடுத்த அலை கோவிட் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக ஐரோப்பாவின் பல நாடுகளில் பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது தடுப்பூசிகளின் திறனில் உள்ள வேறுபாடுகள் தொற்றின் புதிய உருமாற்றங்கள் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறும் பொதுமக்கள் ஆகியவையே ஐரோப்பாவில் தொற்று பரவலுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஐரோப்பா கால்பந்து உலகெங்கிலும் கால்பந்தாட்ட ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இப்போட்டிகளினால் கொரோனா தொற்று ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது தொற்றின் பரவல் அதிகரித்து வரும் மாஸ்கோவிலும் லண்டனிலும் அடுத்தடுத்து யூரோ தொடரின் கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறுவதை அந்நாட்டு அரசுகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இப்போட்டிகளை காணவரும் பார்வையாளர்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை உரிய முறையில் பின்பற்றுகிறார்களா என்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் எத்தியோப்பியா வியட்நாம் ஆகிய நாடுகளில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு வருகை தருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்து காணப்படுவதை அடுத்து சவுதி அரேபிய அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது எனினும் சவுதி அரேபிய அரசின் அனுமதியை பெற்ற பிறகு அந்நாட்டை சேர்ந்தவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட் எத்தியோப்பியா மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கு செல்ல முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அந்நாட்டின் பல பகுதிகளில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஒரு பகுதியை விட்டு மற்றொரு பகுதிக்கு குடிபெயர்ந்து செல்லும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதற்கிடையே பங்களாதேஷிற்கு உதவிட அமெரிக்கா தடுப்பூசிகளை வழங்க முன்வந்துள்ளது இந்தோனேஷியாவில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இம்மாதம் இருபதாம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளில் சில கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அங்காடிகளும் வழிபாட்டு தளங்களும் மூடப்பட்டுள்ளன பொதுமக்களில் பெரும்பாலானோர் வீட்டிலிருந்து பணியாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அரசின் நடவடிக்கைகள் குறித்து பேசிய இந்தோனேஷிய அதிபர் ஜோகேலா விடாடோ தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் இங்கிலாந்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை மீறியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மேட் ஹான்காக் பதவி விலகியுள்ளார் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த பலர் தியாக உணர்வோடு போராடி வரும் இவ்வேளையில் தான் அந்த கட்டுப்பாடுகளை மீறியது தவறு என்று கூறி அமைச்சர் தாம் பதவி விலகுவதாக கூறினார் அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டொனால்டு ரம்ஸ்பீல்ட் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளின் பணிகளை வடிவமைத்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரம்ஸ்பீல்ட் முன்னாள் அதிபர்கள் ஜெரால்ட் ஃபோர்டு மற்றும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் பதவிக்காலத்தின் போது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது விமான சேவை பணியிலிருந்து ஒருவர் அகற்றப்படுவதற்கு அவர்களது பணியில் ஏற்பட்ட குறைகள் மட்டுமே காரணமல்ல மற்ற காரணங்களும் இருக்கலாம் என்பது சற்று வித்தியாசமாக உள்ளது பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்தின் நூற்றி நாற்பது பணியாளர்கள் அதிக எடையோடு இருப்பதால் அவர்கள் அலுவலகங்களில் பணியாற்றுமாறு பணிக்கப்பட்டுள்ளனர் தங்களது எடையை குறைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்தும் அதற்கு அவர்கள் செவிசாய்க்காததால் இந்த முடிவை எடுக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹவாய் கடற்கரை அருகே போயிங் சரக்கு விமானம் ஒன்று கடல் பரப்பில் விழுந்த விபத்தில் இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இந்த விமானம் மாவ் தீவிற்கு பயணித்துக் கொண்டிருந்தது கடலோர காவல்படையினர் இந்த விமானத்தில் இருந்த இரண்டு பணியாளர்களை மீட்டனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது மறைந்த இங்கிலாந்து இளவரசி டயானாவின் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் இளவரசர் வில்லியம்ஸ் மற்றும் ஹாரி ஆகியோர் இணைந்து பங்கேற்றனர் இங்கிலாந்தின் சார்லஸ் டயானா தம்பதிகளின் புதல்வர்களில் ஒருவரான இளவரசர் ஹாரி நடிகையான மேகனை திருமணம் செய்து கொண்டு அரச வாழ்வை துறந்துவராவார் இவர் இங்கிலாந்தின் சொகுசு வாழ்க்கையை துறந்து அமெரிக்காவில் குடியேறி மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார் அதே நேரத்தில் மற்றொரு சகோதரரான வில்லியம்ஸ் இங்கிலாந்தில் இருக்கிறார் இந்நிலையில் மறைந்த இளவரசியான டயானாவின் அறுபதாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சார்லஸ் டயானாவின் மகன்கள் இருவரும் இணைந்து தங்களது தாயாரின் சிலையை லண்டன் அரசு மாளிகையில் திறந்து வைத்தனர் இந்த சிலையை திறந்து வைத்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் இதன் மூலம் தங்களது தாயின் அளப்பரிய அன்பை நினைவு கூர்வதாகவும் இருவரும் தெரிவித்தனர் மேலும் தங்கள் இருவரது அன்பும் வலிமை மிக்கதாய் இருப்பதாகவும் கூட்டாக தெரிவித்தனர் தாயார் தங்களுடன் இருந்து எப்போதும் ஆசிர்வதிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் டோக்கியோவில் இம்மாதம் தொடங்க இருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என புகழ்பெற்ற டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் அறிவித்துள்ளார் லண்டனில் பேசிய அவர் இதற்கான காரணத்தை தற்போது வெளியிட இயலாது என்று கூறியுள்ளார் இதற்கிடையே காயம் காரணமாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றிலேயே இப்போட்டிகளிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது வயதான செரீனா வில்லியம்ஸ் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் டென்னிஸ் பட்டத்தை வென்றவர் மற்றும் ஏழு முறை விம்பிள்டன் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது